நம்ம கண்களை மூடி இந்த நாளுடைய சின்ன வார்த்தைக்காக ஒரு 15-20 நிமிஷம் ஒரு வார்த்தைகளை கேட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நமக்கு ஜபத்தை பண்ணுவோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கர்த்தாவே அருமையான நாளுக்காய் நடு செலுத்துகிறையா. இந்த திருக்கரம் கர்த்தாவே இம்மட்டமாய் நடத்தினது. தொடர்ந்து எங்களை வா கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையில தேற்றும். உன்னுடைய வார்த்தையை கொடுத்து எங்களை கர்த்தர் கர்த்தாவே எங்களை புதுப்பித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. நாம மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருங்கள், கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் கடந்து செல்வோம். பிரசங்கி இப்படியாய் சொல்லுகிறார், 12:1 பிரசங்கி 12:1 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள், பார்க்கலாம். நீ உன் வாலிப பிரயாணத்திலே எனக்கு பிரியமானதை அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் பெலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் ஆண்டவர் சொல்கிறார், உன் சிறுசிகரை நினை. இது வர்றது எல்லாத்தையும் சொல்லிட்டார். தீங்கு நாள் வருவதற்கு முன் உன் சிறுசிகரை நினை. நம்ம நினைக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் பூமியில உண்டு. நிறைய காரியத்தை நினைக்கிறோம். நான் இப்படியா வாழணும், இப்படியா இருக்கணும், இப்படி பெரிய வீடை கட்டணும், இப்படி பெரிய காரை வாங்கணும், இப்படியா பெருசா என்ன நம்ம நினைக்கிறதுக்கு உலகத்துல பல காரியங்கள் உண்டு. நம்ம கூட நினைச்சிருப்போம், என்னத்தை யோசிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். யோசிக்கிறது அந்த டைம் இருக்கு நமக்கு. சில நேரம் பார்த்தீங்கன்னா உட்காந்து மனுஷன் அப்படியே சைலண்டா இருப்பான். வந்து கேட்பாங்க, என்ன யோசித்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதை யோசித்து இருக்கிறோம்? எதிர்காலத்தை குறித்தான் யோசிக்கிறோம். ஏதோ ஒன்று நினைக்கிறோம், நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நினைக்கிறோம். பிள்ளைங்களுக்கு இப்படியா செஞ்சு வைக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல திருமண காரியத்தை செஞ்சு வைக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல வேலையை வாங்கி வைக்கணும், ஒரு நல்ல ஒரு வீடை கட்டணும், ஒரு நல்ல ஒரு வண்டியை வாங்கணும். அப்போ நினைக்கிறதுக்கு பல காரியங்கள் உண்டு தேசத்துல. எல்லாரும் நினைப்பாங்க, அது எல்லா மனுஷனும் நினைப்பாங்க. நினைக்கிறதுக்கு நினைச்சு பார்ப்பாங்க சொல்லுவாங்க சில பேர், நினைச்சு பார்த்தேன் அப்படின்வாங்க. அப்போ இங்க இந்த ஞானி சொல்லுகிறார், அழகாய் சொல்லுகிறார், தீங்கு நாள் வராததுக்கு முன். ஆமா, உன்னுடைய வாழ்க்கையில தீங்கு நாள் வராததுக்கு முன் அந்த வசனத்தை வாசிங்க. தீங்கு நாட்கள் வராததுக்கு முன் நீ கர்த்தரை நினைச்சிடு கொஞ்சம். இன்றைக்கு தீங்கு நாட்கள் தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம வேற ஒரு காரியத்தை நினைச்சு கொண்டிருக்கிறோம், நம்ம வேற ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தீங்கு நாட்கள் நம்மை நெருங்கிடுச்சு, கிட்ட நெருங்கிடுச்சு. அந்த பார்வன் பட, ஆமா, கிட்ட 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 வருது. ஆண்டவர் ஏதோ ஒரு மேக ஸ்தம்பத்தை கொடுத்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார், ஒரு அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். கிட்ட வருது. அவனுக்கு இவனுக்கு கண்ணு கெட்டின தூரம் தான், கண்ணு கெட்டின தூரம் தான். அப்ப பாருங்க, இன்றைக்கு அநேக காரியத்தை குறித்து நாம நினைத்து கொண்டிருக்கிறோம், அநேக காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அநேக காரியத்தை குறித்து நம்ம இன்றைக்கு வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். நினைக்க வேண்டிய காரியத்தை விட்டுட்டோம். நான் அதை தான் சொல்ல வரேன். இன்றைக்கு நம்ம நினைக்க வேண்டிய காரியங்கள் ஒன்று உண்டு, நினைக்கக்கூடிய காரியங்கள் ஒன்று உண்டு. என்ன காரியம் அப்படின்னு கேட்டால், சிருஷ்டிகர், நம்மை படைத்தவர், நம்மை உண்டாக்கினவரை நினைக்கிறது தான். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆமாம், சிந்தையே வேற மாதிரி இருக்கும். அவன் நினைக்கிறதெல்லாம் கருமமாக இருக்கும். அவன் நினச்சி பார்க்கறதெல்லாம் அவன் நினைவு கூட சரியில்லை. துன்மார்க்க நினைவு
ஆமா அவ அருவருப்பான்னு நினைப்பான், நினைச்சுக்கிறது கூட அருவருப்பா தான் இருக்கும். அவன் யாராவது போனா அவன் பார்க்கிற பார்வை, நான் அடிக்கடிக்கு சொல்வேன், நான் இப்படியாவது சொல்வேன், உன் பார்வை நல்லா இருந்துச்சுன்னா உன் இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா உன் பார்வை நல்லா இருக்கும். இருதயம் நல்லா இருந்தா பார்வை நல்லா இருக்கும். இருதயம் அருவருப்பா இருந்துச்சுன்னா பார்வை எங்க நல்லா இருக்கும்? அசிங்கமா தான் பார்ப்ப, நீ அசிங்கமா தான் பார்ப்ப. ஆமா, நீ நல்ல விதத்துல பார்த்தா நல்லதா உனக்கு தெரியும், கெட்டதா பார்த்தா கெட்டதா தான் தெரியும். நல்ல மரம் கெட்ட கனிய கலந்தி கொடுக்காது, அது கொடுக்கவே கொடுக்காது. கெட்ட மரம் நல்ல கனிய கொடுக்கவே கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனிய கொடுக்காது. அப்போ நீ நல்லவனா இருந்தா உன் எண்ணம் நல்லவனா நல்லதா இருக்கும். உன் நல்ல எண்ணம் நல்லதா இருந்துச்சா, மனசு நல்லதா இருந்துச்சுன்னா உன் பார்வை நல்லதா இருக்கும். உன் பார்வை நல்லா இருந்தா சிந்தை நல்லா இருக்கும். தப்பு தப்பா பார்த்து, தப்பு தப்பா நினைச்சு, தப்பு தப்பா பார்த்து, எப்பவுமே ஒரு சந்தேகத்துல பார்த்து, எப்பவுமே ஒரு டவுட்ல பார்த்து, எப்பவுமே ஒரு இதுல இருந்தா அப்ப பாருங்க, இதுதான் நினைவு. ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல, உன் நினைவுகள் உன் நினைவுகள் ஏசையா 40:58 எத்தனை அதிகாரம் அது வாசிங்க பாருக்கலாம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இருக்கா? எங்க இருக்கு அந்த வசனம்? சரி, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்போ கர்த்தருடைய நினைவு வேற, நம்முடைய நினைவு வேற. நம்முடைய நினைவு வேற, கர்த்தர் நினைக்கிற காரியங்கள் வேறையா இருக்கிறது. சரி போகட்டும். இன்றைக்கு நான் சொல்ல வருகிற காரியங்கள், முதல்ல சிருஷ்டிகரை நினைக்கணும். அந்த சிருஷ்டிகரை நினைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு ஆமா இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன ஒரு எச்சரிப்போடு சொல்கிறார், என்ன தீங்கு நாள் வராததுக்கு முன்னே நீ நினை. உனக்குள்ளாக எல்லாம் தேவைதான், வீடு தேவைதான், உனக்குள்ளாக மற்ற காரியங்கள் தேவைதான், உனக்குள்ளாக எல்லாம் வாங்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தேவைதான். ஆனா எல்லா காரியத்துக்கு முன்ன ஆண்டவர் சொல்றாரு, ஆமா தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். யோவான் 15 ஆமா 5 சொல்லுது, 5 சொல்லுது. யோவான் 15 5 வசனம், ஒன்றும் செய்ய ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைங்களை இதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கங்க. அவர் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். என்ன எல்லாம் அவர் சொல்லிட்டாரு, என்ன நீ தெரியும், என்ன உன் அறிவு என்னன்னு தெரியும் எனக்கு சொல்ற. நீ பேசலாம், பாக்குறதுக்கு நல்லா பெருசா, ஆளுங்க எல்லாம் பந்தாவா இருக்கலாம், எல்லாம் சரி எல்லாம் தான். ஆனா என்ன எல்லாமே உன் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, ஒண்ணுத்தையும் செய்ய முடியாது. நான் அப்படிதான் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வரும்போது ஆமா பெருசா அறிவோடு, பெருசா திறமையோடு, பெருசா பெரிய தாளம், பெரிய ஒரு இதோடு எல்லாம் வரல, ஒண்ணுமே தெரியாது. அந்த ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் கிட்ட சொன்ன, ஆண்டவரே என்ன உன் கையில ஒப்பு கொடுக்குறேன், யார என்ன தந்துடுறேன் நான், நீங்க எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் பயன்படுத்துங்க. சின்ன ஸ்பூனா பயன்படுத்தலாம், பெரிய அண்டாவா பயன்படுத்தலாம், நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க. ஆனா உம்மை மகிமைப்படுத்துற பாத்திரமா இருக்கணும் நான், உம்மை நானு ஆமா எஜமான் உபயோகப்படுத்துகிற பாத்திரமா இருக்க, டெய்லி யூஸ் பண்ற பாத்திரமா இருக்கணும். கர்த்தர் இன்றைக்கு வரையும் யூஸ் பண்ணினே இருக்காரு. அறிவு இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், படிப்பு இல்லாதவன், பெரிய திறமை இல்லாதவன் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்காரு. அப்போ அவரை இல்லாமல் நம்மளால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, சிருஷ்டிகரை நினைக்க. உலகத்துல நினைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு சிருஷ்டிகரை நினைக்க ஆரம்பிக்கும். நம்மளை படைச்சவர், நான் படைச்சதுக்காக நான் என்ன செஞ்சேன், என்ன ரட்சித்ததுக்காக, எனக்காக இப்ப ஒரு டிக்கெட் பா ஆமா போட்டு வச்சுட்டுக்கிறாங்க, இன்னைக்கு டிக்கெட் போட்டாச்சு, வச்சாச்சு பரலோகத்துக்கு டிக்கெட் போட்டாச்சு எனக்கு. ஆமா அது கன்ஃபார்ம் ஆகுறது, கன்ஃபார்ம் ஆகுது பின்னாடி, ஆனா டிக்கெட் போட்டாச்சு அவ்வளவுதான், கன்ஃபார்ம் ஆகணும் அந்த டிக்கெட்டு. அந்த கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு அவரையே நினைச்சுன்னு இருக்கணும், அவருக்காகவே வாழ்றது தான், அவரையே பாக்குறது தான். அப்போ சிருஷ்டிகரை நினைக்காத இன்றைக்கு பல ஜனங்கள் பல காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிறபடினால் தான் வேதனைகள் வருகிறது. ஆண்டவர் சொல்ற, தீங்கு நாள் வராததுக்கு முன்னாடி என்ன நினைச்சிருப்பா நீ, தீங்கு வராது பஞ்ச வராததுக்கு முன்னாடி, தேசத்துல அழிவு வராததுக்கு முன்னாடி, தேசத்துல வியாதி வராததுக்கு முன்னாடி என்ன நினைச்சிரு நீ. இப்போ சிருஷ்டிகரை நினைக்கணும். ஆகினால்தான் தாவீது தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும் போது, 1 புஸ்தகத்துல 28 9 சொல்லப்பட்டிருக்கிறது, 9
அறிகிறார். நீ அவரை தேடினால் தென்படுவார். அழகா அவன் ஞானம், ஞானத்துல சாலமோன மாதிரி ஞானம் யாருக்கும் இல்ல. ஆனா அந்த ஞானிக்கே ஒரு அறிவை சொல்றாரு தகப்பன். தகப்பன் ஒரு அறிவை சொல்றாரு என்னன்னு கேட்டா, ஆமா உன்னுடைய தெய்வத்தை தேட ஆரம்பி, உன் தெய்வத்தை தேட ஆரம்பி. அவர் எந்த சூழ்நிலை விட்டுற மாட்டாரு. தெய்வத்தை தேடுகிற ஒரு சுபாவம் வரணும், அவரை நினைக்கிற ஒரு சுபாவம் வரணும். நினைக்கும் போது கடைசியா எழுந்துக்கும் போது, நமக்கு எழுந்துக்கும் போதே செல்போன்ல தான் எழுந்துக்கிறோம். இன்னைக்கு அப்படியே எழுந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான் நம்மளு, அது வேதனையா இருக்கு. இன்னைக்கு பிசாசு பாருங்க, மனுஷனை இப்படிலாம் ஆளுகை செய்யறான் பாருங்க, எப்படிலாம் கண்ட்ரோல் பண்றான் பாருங்க. எழுந்த உடனே அவன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது செல்லு தான். செல்லு எடுத்து அப்படியே பார்ப்பான். முடிஞ்சிச்சு அவன் நாட்கள், கர்த்தரை தேடுகிற நாட்கள் இல்லை. எழுந்த உடனே யார்கிட்டயே பேசணும், எழுந்த உடனே ஏதோ ஒரு நினைவு, வேற நினைவோடு எழுந்திருப்போம். இன்னைக்கு அங்கே போகணும், அங்கே போகணும், இந்த அப்பாயின்மெண்ட், அந்த அப்பாயின்மெண்ட், இந்த கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட், எல்லாம் ஆனால் கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை நினைக்கிறதான அந்த சுபாவங்கள் வரல. ஆனால் தாவீது தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாரு, கர்த்தரை தேடுப்பார், அவர் விட்டுற மாட்டார். ஆபத்து நாளில் அவரே உனக்கு துணை, ஆபத்து நாளில் அவரே உனக்கு ஆறுதல், ஆபத்து நாளில் உனக்கு அவரே கை கொடுப்பார், அவரே உன்னை தேற்றுவார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சொல்ல வருகிறதான வார்த்தைகள் இது வரைக்கும், ஆமாம் கர்த்தரை தேடலை, கர்த்தரை நினைக்கலைன்னா நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். இந்த அப்சலோமுடைய காரியத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்சலோம், ஆமாம் தான் அப்பா இங்கே தான் இருந்தார், ஆனால் அப்பா முகத்தை அவன் 2 வருஷம் பார்க்கலையா, 2 வருஷம் பார்க்கலையா. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்கிறது. 25வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 14:25 இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். 28 வாசிங்க 28. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே, ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் வந்துட்டான். அங்கதான் இருந்தான். ஆனா அப்பாவை பார்க்கவே இல்லை. இன்றைக்கு நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எதை யோசிச்சிருப்பான், எதை நினைச்சிருப்பான் அப்சலோம், அப்சலோம் என்னத்தை நினைச்சிருப்பான். ராஜா முகத்தை அவனால பார்க்க முடியலன்னா எதை நினைச்சா, அப்பா முகத்தையே பார்க்க முடியல அவனால. 2 வருஷம் அநேகருடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில பக்கத்துல இருந்து ஆலயத்துக்கு போக முடியல, பக்கத்துல இருந்து தெய்வத்தை துதிக்க முடியல. என்கிட்ட தான் இருக்குது இந்த வேதம், படிக்க முடியல, ஜபம் பண்ண நினைக்கலாம், பண்ண முடியல. அப்பாவை தேடுறீங்களா? தேட முடியுதா அப்பாவை? நினைக்க முடியுதா? தேடுறது எப்படின்னு கேட்டா நினைச்சாதான் தேட முடியும். ஒரு காரியம் நமக்கு நினைவுக்கு வரணும், கர்த்தர்ன்ற நினைவுக்கு வந்தால் தான் கர்த்தரை தேட முடியும். அது வரைக்கும் தேட முடியாது. ஆமாம், ஒரு பொருள் திறந்து போச்சுன்னா ஒரு பொருளை தேடுறதுக்கு போது மனசு தேவை நமக்கு. அது இல்லைன்னா செய்யவே முடியாது. அப்போ அதுக்கு நம்மளுக்கு ஒரு இருதயம் தேவை. எரேமியா புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுது. 14வது வசனம் 4:14 இருதயத்தை பொல்லாப்பு அறை கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகளோடு உன் உள்ளத்தில் தங்கி. அவர் சொல்லும் போது இப்படியா சொல்லுகிறாரு, இருதயத்தை முத கழுவு. அப்பா அது கழுவுனா அப்பா உள்ள வந்துருவாரு. பொல்லாத நினைவு இருக்கிற வரைக்கும் உள்ள அவரை தேடுகிற எண்ணம் வரவே வராது. பொல்லாத நினைவு, பொல்லாத சிந்தனை இருக்கிற வரைக்கும் அவருடைய நினைவு வரவே வராது. அவர் கர்த்தரை தேடுகிற நினைவு வரவே வராது. அதை தேடணும், இதை தேடணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படியாய் நம்ம பல காரியங்களை தேட 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 கத்திர விட்டு போயினே இருப்பார். தூரம் 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 போயிடுவார். அப்போ பொல்லாப்பு அற நம்ம அக்கிரமங்கள் எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு கழுவி நீங்கி அதை சுத்தப்படுத்தும் போது ஆண்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடுவார். இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், இந்த கடைசி காலகட்டங்களில் வந்திருக்கிறோம். நான் சொல்லட்டோமா, நான் ஒரு காலத்தை சொல்லட்டோமா, ஒரு வசந்தத்தை படிக்கும் போது பயந்தே போயிட்டேன். வசந்த படிக்கும் போது ரோம 2வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுது. 16வது வசனம் 2:16
நல்லா கேளுங்க, மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில இது என்னவா விளங்கும். கணக்கு கேட்பாரு, எத எத அந்தரங்கத்தை, அந்தரங்கன்னா என்னது, நினைவுகளை. நீ நினைக்கிற நினைவுக்கு கூட கடவுளுக்கு கணக்கு கொடுத்தாவணும். எதையோ நினைச்சு, எதையோ நினைச்சு, யாரையோ நினைச்சு, உங்க நினைவாவே வாடுறது, அவன் நினைவாவே இருக்கிறது, அவனுடைய காரியமாவே இருக்கிறது, அந்த பொருள் நினைவா இருக்கிறது, அந்த பணத்தின் நினைவாவே, அவன் நினைவெல்லாம் பணம் 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 பணம். ஆண்டவரே, ஆமா, அந்த அந்தரங்கத்தை குறித்து கணக்கு கேட்பாரு ஒரு நாளைக்கு. என்ன நினைச்சு இருந்த நீ? இந்த 24 hours உனக்கு கொடுத்தேன், 24 மணி நேரம் கொடுத்தேன், ஒரு நாளை கொடுத்தேன், ஒரு வருஷத்தை கொடுத்தேன், 10 வருஷத்தை கொடுத்தேன், 50 வருஷத்தை கொடுத்தேன், 100 வருஷத்தை கொடுத்தேன், என்னடா நினைச்ச நீ கேப்பாரு. என்ன இது வரைக்கும் நினைச்ச? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நினைவுக்கு கூட தேவனத்துல கணக்கு கொடுக்கணும். சும்மா நினைச்சு பார்த்தேன் அப்படின்றலாம் இல்லை, படுக்கையில உட்கார்ந்து நினைச்சு பாக்குறதுல, எதையோ நினைச்சு, கருமத்தை நினைச்சு பாக்குறதுலாம் இல்லை, அசிங்கத்தை நினைச்சு பாக்குறதுலாம் இல்லை, உன் நினைவுக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். இதையாவது யோசித்தினா கணக்கு, தப்பா யோசித்தா கணக்கு கொடுக்கணும், அருவறுப்பா யோசித்தா ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அதுக்கெல்லாம் கணக்கு கேட்பாரு, சும்மா இல்ல, கடைசி நாட்கள்ல கணக்கு கேட்பாரு. நினைவுகளை கூட சுத்தப்படுத்தும், நினைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு, நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அநேக காரியங்கள் உண்டு. இன்றைக்கு நான் ஒரு 2-3 காரியத்தை நான் சொல்லி, நம்ம மறந்து போன 2-3 காரியத்தை நம்ம இடத்துல உங்களிடத்துல சொல்லி நான் கடந்து செல்லலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்யட்டும். நம்ம நினைவு எப்படி இருக்கும், நம்ம எதை நினைக்கணும், எதை விட்டுட்டோம், நினைக்கிறத விட்டுட்டோம். நான் சொல்லி ஒரு 2-3 காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்கிறேன், கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் நினைக்க வேண்டிய காரியங்கள், உபாகமம் 7:6 7:6 உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் அவர் நீங்கள் அந்த வசனம் சொல்லுது. ஆமா, நாம யாரா? கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். முத நான் நினைக்க வேண்டிய காரியம் யாரு என்னன்னு கேட்டா, நான் கர்த்தருடைய ஜனம். இதை நினைச்சிங்களா? இதை நினைச்சா தப்பே வராது வாழ்க்கையில். இது நினைச்சா வேற ஒரு காரியத்தை யோசிக்க மாட்டோம், வேற ஒரு காரியத்தை சிந்திக்க மாட்டோம், வேற ஒரு காரியத்துக்குள்ளாக இது நம்ம செயல்பாட்டுக்கு வரவே வராது. முத நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். சில பேரு ஆமா கிறிஸ்தவன் என்பதையே மறந்துடுவோம், கிறிஸ்தவன் பிசாசி கொண்டு வந்து கிறிஸ்தவன் என்பதையும் மறக்க வச்சிருவோம். தேவனை தேடுகிற எண்ணமோ தேவனுடைய அந்த நினைவோ வரவே வராது, மறந்து போயிடுவான். மறந்து போயிட்டு பரிசுத்த ஜனம் என்பதை, அல்லது ஞானஸ்தானம் பெற்ற ஜனம் என்பதை விட்டுட்டு அருவறுப்போ யோசிக்கும். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை என்னன்னு கேட்டா, நீ பரிசுத்த ஜனம் என்பதை நினை. பரிசுத்த ஜனம், கர்த்தருடைய ஜனம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம நினைக்கணும். இன்றைக்கு நம்ம அதை விட்டுட்டோம். கர்த்தரை நினைக்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம நினைச்சிட்டா அருவறுப்பு உள்ள வராது. டிவியோ மற்ற காரியமோ மற்ற அருவறுப்போ மற்ற காட்சிகளோ நம்மளுக்கு பார்க்க தோண்டாது, ஏன்னா அது பார்க்க மாட்டார். ஏசு பாப்பாரா? நேற்று தினத்துல ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது இப்படி சொன்னேன், எப்ப ஒரு காரியம் செய், நீ என்ன வேணா செய், கர்த்தருக்கு பிரியமா? பிரியம் தான் செய். சினிமா பார்க்கணும், ஓகே பார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சினிமா பார். ஆனா சினிமா பார்த்துட்டு ஓடி வந்து எட்டி உதைக்கும் போது அவன் போய் அந்த பக்கம் விழறான் பாருங்களேன், அப்போ அல்லேலூயா அப்படின்னு சொல்லு. அவன் ஆடுற கூத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆடு, இன்னும் ஆடு, சோத்திரம் சூப்பர் சூப்பர் சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் சொல்லு. அவன் ஆட்டத்தை பார்த்துக்கினே பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் சொல்லு. அப்படி சொல்ல முடிஞ்சா நீ அந்த கூத்துல அவன் எவ்வளவு அசிங்கமா ஆனாலும் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். பரிசுத்த ஜனம், பரிசுத்தரம் மாத்திரம்தான் ஆராதிக்கணும். நம்ம பார்வைக்கு அவர் மாத்திரம்தான் நல்லதா இருக்கணும். நம்ம பார்வைக்கெல்லாம் ஈரோ அவர் மாத்திரம்தான், நம்ம பார்வைக்கெல்லாம் உகந்தவர் அவர் மாத்திரம்தான், நம்ம அவரை மாத்திரம்தான் ரசிக்கணும், வேற யாரும் இல்லை, அவரை மாத்திரம் இல்லை. ஏன்னா அவரு
அதை மறந்துட்டோமே நம்ம தான், அதை மறந்து திரிகிறோமே நம்ம தான். லேவியராகம் புஸ்தகம் சொல்லுது 20:27 சொல்லும் போது, 20:27 சொல்லும் போது, 20:27 20:27 சரி. ஆதியாகம் புஸ்தகம் 39:9 என்னிலும் யோசேப்பு, யோசேப்பு கிட்ட வருகிற ஒரு பெரிய ஒரு ஆபத்து யோசேப்புக்கு வருகிறதான ஒரு காரியம் சொல்லுது. அவன் சொல்லும் போது இப்படி சொல்றா, இந்த வீட்டுல என்னை தவிர பெரியவங்க யாருமே இல்ல, உன்னை தவிர இப்படி இருக்க அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்ல அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, நல்ல ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு, எல்லாமே அவகிட்ட உண்டு. அவன் சொல்லும் போது சொல்றான், எல்லாம் என்கிட்ட இருக்கிறது, எல்லாம் இருந்த போதிலும் என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைதான். பல பேருக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவன் பார்ப்பான், ஃப்ளையிங்ல தான் இருப்பான், கேட்க ஆள் இருக்கு இல்லை கேட்கல அவன், அவ்வளவுதான். கைட்டி எங்க ஓடன்றே தெரியாது. சில சில மாடுங்களெல்லாம் கைட்டி விட்டா அது ஓடும் பாருங்க, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஓடும், கடை கடை எங்க ஓடுதுன்னு அதுக்கே தெரியாது. கண்ணு விட்டீங்களா, கைட்டு விட்டு பாருங்க, அது ஓடும், அது பிச்சுக்கு ஓடும் எங்கேயும். இந்த மாடுங்களெல்லாம் கைட்டு விட்டா அப்படி தான் இருக்கும், கைட்டு விட்டா ஓடுனே இருக்கு, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அப்படி தான் நடக்கும். இங்கே வசனம் சொல்லுது, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நான் செஞ்சுட்டு வாயை தொடச்சிட்டு வந்துடலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னை ஒருத்தர் பார்க்குறாரு, அவனுக்கு தெரிஞ்சிச்சு பாவம் என்னட்டு, நல்லா தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, நல்லா தெரிஞ்சு போச்சு இது அக்கிரமமான செயல். இந்த அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு அக்கிரமம் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும், அவன் வாழ்க்கையில் தப்பு நடக்கவே நடக்காது. அவனுக்கு இப்படியாச்சு சொல்லுகிறார், ஆமா இத்தனை பெரிய பொல்லாப்பு இது, தேவனுக்கு தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பு. ஒரு ஒன்று பொல்லாப்பது, ரெண்டாவது தேவனுக்கு விரோதமான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு விரோதமான காரியமும் தேவனுக்கு அந்த பொல்லாதான பொல்லாப்பான காரியமும் ஒரு தேவ பிள்ளை செய்யாது, ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யாது. ஆகினால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பரிசுத்தமுள்ள ஜனம், கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜனம். நீ அருவருப்பா பேச மாட்டே, அருவருப்பா நடக்க மாட்டே, அருவருப்பா தெரிய மாட்டே, அருவருப்பா உடுத்த மாட்டே, அருவருப்பா உன் ட்ரெஸ் நல்லா இருக்கும், உன்னுடைய நடை நல்லா இருக்கும், உன்னுடைய ஆமா பேச்சு நல்லா இருக்கும், உன்னுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும், உன்னுடைய மூவிங் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா கர்த்தரை நினைக்கும் போது, நீ பரிசுத்தமுள்ள ஜனம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அப்படிதானே கொடுத்தோம். நம்ம விசுவாசிக்கிறியா, விசுவாசிச்சேன், ஏற்றுக்கொண்டியா, ஏற்றுக்கொண்டேன், திருப்பி ஆமா விட்டுற மாட்டியா, எதுவுமே விட்டுற மாட்டியா, விட்டுற மாட்டேன், நான் விட்டு வந்ததெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டியா, பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்திய தண்ணியில நின்று சத்தியம் பண்ணிட்ட பிறகு தமிழ்ல சொல்லுவான், தாயை பழிச்சாலும் தண்ணிய பழிக்காத, தண்ணிய பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப தண்ணியில நின்று ஒரு சத்தியத்தை சத்திய வாக்கு சொல்லிட்டு நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டு மறுபடியும் அந்த காரியத்தை செய்யும் போது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்முடைய ஜீவன் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதல்ல நான் நினைக்க வேண்டிய காரியங்கள் முதல்ல, ஆமா அவன் பாருங்க எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு ஓடனானுங்க. கேஆர்சி ஆசைப்பட்டது பணத்துக்காக தான், யூதாஸ் ஆசைப்பட்டதும் பணத்துக்காக தான், அனன்யா செப்பிலால் ஆசைப்பட்டதும் பணத்துக்காக தான். இவங்க எல்லாம் பணத்துக்காகவே போனாங்க, பணத்துக்காகவே அதே நினைவா இருந்துச்சு. ஆனா அவங்க அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து வச்சது என்ன தெரியுங்களா, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு மரணம், இல்லைன்னா சாபம், இல்லைன்னா துரோகம்ங்கிறதான பேர், இதைதான் சேர்த்து வச்சாங்க, வேற எதுவுமே சேர்த்து வைக்கல. ஆகினால இன்றைக்கு இந்த காலை பொழுதுல நான் பரிசுத்தம் உள்ள ஜனம், யாருக்கு, கர்த்தருக்கு, என் சொந்தம் அவரு அப்படின்னு சொல்லி நினைங்க. ஆமா எனக்கு அவருக்கு சொந்தமான ஜனம் என்பதை நாம முதல்ல நினைக்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரெண்டாவதாக அடுத்தது என்னன்னு கேட்டா, எடுத்து வாசிங்கள் லூக்கா புஸ்தகத்துல 16:25 16:25 அவன்
அதாவது இங்க அடுத்தது இன்னொன்னு நினைக்க சொல்றாரு. என்னத்தை நினைக்க சொல்றான்னு கேட்டா, நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்ச பிறகு பரலோகம் நரகம் இருக்குது நினைக்கணும். நம்ம செய்ததெல்லாம் ஆமா, எல்லாம் செய்வதுக்கெல்லாம் ஒரு காரியம் நமக்கு லாஸ்ட்ல கடைசியா முடிக்கும் போது ஒரு காரியம் கிடைக்கும். ஒண்ணு இந்த இடத்துல நினைக்க சொல்றது என்ன, பரலோகம் வேற இடம், பரலோகத்துல தேற்றப்படணும் இல்லைன்னா அக்னியில நீ அவிக்கப்படணும், ரெண்டு அவியப்படணும். ரெண்டு காரியத்தையும் ரெண்டு காரியமும் உண்டு என்பதை இன்றைக்கு நம்ம நினைக்கணும். ஒன்று, நம்ம செய்யறதுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு வரும். அந்த நியாய தீர்ப்பு வரும்போது பரலோகத்துக்கு நம்ம போவோம். அப்போ ஆபிரகாம் அடியில ஒரு மனுஷன் இருக்கிறான், அதே போல நாமளும் தெய்வத்துடைய மதியில இருப்போம். செய்ய முடியலன்னா நரகம் ஒன்று ஒன்று உண்டு, அங்க நரகத்துல வேகிறான். ஆமா, ஒரே ஒரு சொட்டு தண்ணி எடுத்து, ஆமா நுனி வேலையில எடுத்து தன்னுடைய நாவில வச்சாது அவனுக்கு இன்பமா இருக்குமா, அப்படிப்பட்ட இன்பமா இருக்குமா, அது கூட அவனுக்கால கிடைக்காதான். நரகம் சொல்லி ஒன்று உண்டு. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம், ஆமா எல்லா மதத்திலையும் உண்டு, இல்லை கிறிஸ்துவ மதத்துல உண்டு, இந்து மதத்துல உண்டு, ஆமா ஆமா இஸ்லாமிய மதத்துல உண்டு, எல்லா மதத்திலையும் உண்டு. ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டா, நரகம் என்று ஒண்ணு உண்டு, அதே நேரத்துல பரலோகமும் ஒன்று சொல்லி. பரலோகத்தை விட்டுருங்க, நரகம் அது கொஞ்சம் நினைக்கு வந்தா தப்பு நடக்காது. நரகம் என்கிறதான நம்ம செய்கிற பேசுற வார்த்தைகளுக்கு கடைசி நாட்கள்ல கணக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் கணக்கு கைட்டா எழுதி கீழே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி ஆமா ஒரு கையெழுத்து போட்டு ஃபைல தூக்கி போட்டாருன்னா உன்னை இழுத்துன்னு போறதுக்கு ரெண்டு பேரும் வருவோம், ரெண்டு பிசாசு வந்து தூங்கி போய் நெருப்புல போடும். நரகம் சொல்லி உண்டு. அதனால மத்திய 10வது அதிகாரத்துல சொல்லும் போது, மத்திய 10வது அதிகாரத்துல 27வது வசனம் 28வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், வீடுகளின் மேல் பிரசுரம் பண்ணுங்கள், பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு அவர் சொல்றாரு. ஆமா, ஆத்மா நீங்க சரீரத்தை ஆத்மா எல்லாத்தையும் நரகத்துல அழிக்கிற ஒருவர் உண்டு. நரகம் என்கிற வார்த்தை உண்டு அந்த நரகத்துக்கு. ஆமா, கொஞ்சம் அதை அதை நினைங்க. ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் ஐயோ நரகம் நரகம் நரகம், சின்னதா கையில மேல ஒரு ஆசிரியர் ஊத்துச்சுன்னா நம்முடைய படுற பாடு நமக்கு தெரியும். சின்னதா கீழே விழுந்துட்டு ஆமா ஒரு கொசுவத்தையை சுற்றுச்சுன்னா நம்முடைய நரக வேதனையும் நமக்கு தெரியும். அதே 7 மடங்கு அக்னியை கூட்டி அதை தூக்கி நம்மள போட்டு நாம் புழுவும் சாவாது, பூச்சும் சாவாது, அந்த இடத்துல நாமளும் சாவ மாட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நரகம் என்பதை நினைச்சா தப்பு வராது, தவறு வராது. நரகம் என்கிறதான இந்த வார்த்தை உண்டு என்பதை விசுவாசிங்க. நரகம் நம்ம செய்கிறதுக்கெல்லாம் நரகத்துல நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்பதை விசுவாசிங்க. நம்முடைய வாழ்க்கையில இதை நினைச்சு பார்த்தா போதும். ஒன்னு நான் சொன்னேன், நான் பரிசுத்த சேனம். ரெண்டாவது, நரகம் என்கிறதான ஒரு வாழ்க்கை உண்டு. மூன்றாவது, வாழ்கிற காலங்களில எபேசியர் 6வது அதிகாரத்துல 1-3 வசனங்களை வாசிங்க, நம்ம முடிப்போம். உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள், இது நியாயம். நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இத இந்த ஆண்டவர் சொல்லும் போது இதை நினைக்க சொல்றாரு. என்னது, ஆமா உன்னுடைய பெற்றோர் உன்னுடைய குடும்பத்தை நினை. குடும்பத்தை பெற்றோர் மாத்திரம் இல்ல, பெற்றோர் மாத்திரம் அப்படி சொன்னாதுனால உன் குடும்பத்தை கொஞ்சம் நேசிக்க ஆரம்பிக்கணும். ஒன்னு, நான் 3 காரியத்தை தான் பேசுறேன், அதிகமாலாம் பேசுறேன். ஒன்னு, நான் பரிசுத்த ஜனம் என்பதை, கடவுளுக்கு தேவையான ஜனம் என்பதை நினைக்கணும். நரகம் என்பது ஒன்று உண்டு என்பதை நம்ம நினைக்கணும். மூன்றாவதாக, நம்ம பெற்றார நினைக்கணும். நமக்காக கஷ்டப்படுறவங்கள, நமக்காக பிரயாசப்படுறவங்களை கொஞ்சம் நினைக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப முக்கியமாயிடும் இந்த வாலிப காலத்துல. இந்த வாலிப காலத்துல பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஆமா தாய் தகப்பனை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப. அவனா கஷ்டப்பட்டான், உன்னை காப்பாத்திருந்த அவனா, உன்னை கழுவி விட்டது அவனா, உன்னை தூக்கி எடுத்தது அவனா, சொல்லுங்க பாக்கலாம். இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் பாருங்க. அது சொல்லும் போது இப்படியா சொல்றது, பெற்றாருக்கு கீழ்படிங்கள், இது என்னது உங்களுக்கு நியாயம். நியாயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா என்னங்க இருக்கு, நியாயம் இல்லாத வாழ்க்கை எப்படிங்க வாழ்றது, நம்ம அநியாயமான வாழ்க்கையா வாழ்றது.
உனக்கு கஷ்டப்பட்டு சோறை போட்டு பாலை ஊட்டி சீராட்டி உனக்கு படிக்க வச்சு உனக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து உன்னை மற்ற காரியங்கள்லாம் செய்யறது தாய் தகப்பன் பெற்றவங்க. ஆனா உன்னுடைய அன்பும் உன்னுடைய நேசமும் உன்னுடைய அம்மா நான் இப்படி சொல்லுவேன் இச்சையும் வேற யார் மேலேயும் இருக்கும் போது கடவுள் எப்படி இது பொறுத்துக்குவார்? கடவுள் எடுத்து பொறுத்துக்குவார். உனக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை நீங்க நேசிக்கும் போது எப்படிங்க பொறுத்துக்குவார்? அருமையானது இவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் சொல்ல வருகிற காரியங்கள் பெற்றாருக்கு குடும்பத்தாருக்கு. அதனால தான் அவர் சொல்லும் போது பெற்றாருக்கு சொல்லும் போது அந்த யாத்திராகம் புஸ்தகத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது 20:12 கட்டளையோடு கூடிய வார்த்தை அது. கட்டளையோடு சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை வாசிங்க. கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா? ஓ, நான் வாழ்க்கை நீடிக்கணும் அப்படின்னும் போது நாங்களாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவ்வளவுதான். எங்க தாய் தகப்பன வந்து ஆமா கடவுளுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கணத்தை கொடுக்கறதுனால தான் இன்றைக்கு நல்லா இருக்கும். கடைசி நாட்கள்ல கூட எங்க அப்பா ஆமா அவருடைய ஆசையை நிறைவேற்றினேன். அவர் சொன்னாரு, அப்பா என்னை இங்க வைக்காதீங்க, என்னை கொண்டு போங்க, எங்க அம்மா பக்கத்துல வைங்க, கொண்டு போய் அவர் சொன்னாரு. கடைசி நாட்கள்ல இங்கிருந்து கொண்டு போனா நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா அன்றைக்கே ஆமா இந்த காலத்தை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். அன்றைக்கே இந்த காலத்து அவருடைய ஆசை எல்லாம் சின்ன சின்ன ஆசை எல்லாம் ஆமா அவருக்கு அவர் மேல கோபமா இருந்தது உண்மைதான், அவரு என் மேல கோபமா இருந்தது உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட பிறகு இதெல்லாம் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு சார் மனம் திரும்பணும், அதான் ரட்சிப்பு. மனம் திரும்பி அவன் செஞ்ச தவற உணரணும். அது உணரலன்னா அவனுடைய வாழ்க்கையில இல்ல ரட்சிப்பு வரலன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அதெல்லாம் உணர்ந்து இவர் என்னதான் இருந்தாலும் தகப்பேன், இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது, கொண்டு போய் நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன், பக்கத்துல இருந்து பாத்துக்கினேன், சில காலத்தை செஞ்சேன், அவருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றினேன். என்ன விஷயம்? நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அருமையான தேவடைய பிள்ளைகளை நம்முடைய நாட்கள் நீடித்திருப்பதுக்கு நம்ம குடும்பத்தை நம்முடைய தாய் தகப்பனை நமக்குரியவர்களை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2 தீமோத்தேயு 5:4 சொல்லும் போது 2 தீமோத்தேயு 5:4 சொல்லும் போது 4 வாசியும் முடிப்போம். அவர் சொல்லும் போது எப்படியாச்சு சொல்றது? ஆமா, சத்தியத்துக்கு செவியை விலக்கி. இது நான் பேசுறதெல்லாம் எப்படி தம்மா இருக்கும்? நான் பேசுறது எதுக்கு? இது பைத்தியக்காரன் வேலை இல்லாம கத்தின்னுக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஆமா, இந்த சூழ்நிலையை உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை எப்படியாவது ஜனங்களுக்கு போகணும் அப்படின்றதுக்காக பேசுறேன். ஆமா, அதுக்கு அந்த வசனம் சொல்லும் போது எப்படியாச்சும் சொல்லுது, வாசிங்க. செவியை விலக்கி கட்டுக்கலை கதைகளுக்கு, யாரோ சொல்ற ஏதோ ஒரு கதைக்கு நம்ம செவி அப்படியே சாய்த்து அவன் பக்கமா அவங்க பக்கமா சாய்கிறதான காலங்கள் வரும். அதனால இந்த காலங்கள்லாம் வருவதற்கு முன்பதாக நம்ம நினைக்க வேண்டிய காரியங்கள் வேற. இந்த காரியங்கள் எல்லாம் ஆமா நமக்குள்ளாக தீங்கு நாட்கள், நமக்குள்ளாக வியாதியின் நாட்கள், நமக்குள்ளாக பஞ்சத்தின் நாட்கள், இதெல்லாம் வருவதற்கு முன்பதாக நாம நினைக்க வேண்டிய காரியங்கள் வேற. சிருஷ்டிகரன் தெய்வத்தை நினைக்கணும். தெய்வத்தை நினைக்கிறது மாத்திரமல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய காரியங்கள், நான் யார் என்பதை நமக்கு முதல்ல தெரியணும். நான் பரிசுத்த ஜனம், கர்த்தருக்கு தேவைப்பட்ட ஜனம் என்பதை நினைக்கணும். ரெண்டாவதாக நரகம் என்று சொல்லி ஒண்ணு உண்டு, பரலோகம் என்று சொல்லி ஒண்ணு உண்டு. இந்த ரெண்டுக்கும் நான் எதுக்கு போக போறேன், இந்த ரெண்டு நினைவும் நம்மளுடைய இருதயத்துல எப்போதும் வந்து வந்து போகும். மூன்றாவது, நம்முடைய பெற்றார், நம்மை பார்க்கிறவங்க, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய சமுதாயம், நம்முடைய ஆட்களை இன்றைக்கு நினைக்கணும். அதை நினைச்சு பார்த்தா நம்ம தப்பு செய்ய முடியாது, அதை நினைச்சு பார்த்தா நம்ம எங்கேயும் தவற முடியாது. அது செஞ்சாங்கன்னா பிள்ளைகளுக்காக, சில பேருங்க பிள்ளைகளுக்காகவே வாழுவாங்க. பிள்ளை பெற்றோர்கள்லாம் கேட்கும் போது நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய வயசுல நான் பார்த்துருக்கிறேன், அனுபவத்துல பார்த்துருக்கிறேன். பிள்ளைங்களுக்காகங்க, எதுக்குங்க பிள்ளைங்களுக்கு, எதுக்குங்க இப்படி ஓடுறீங்க, எதுக்குங்க இவ்வளோ பண்றீங்க, எதுக்குங்க இப்படி பண்றீங்க, எதுக்குங்க இவ்வளோ இத்தனை வேலையை செய்யறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. என் பிள்ளைங்களுக்காக, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க நினைக்கிறதெல்லாம் அதுதான். அதனால உங்களுடைய குடும்பத்தை நினைங்க, கர்த்தரை அவர் முதல்ல அவர் சிருஷ்டிக்கிற நினைங்க, ரெண்டாவதாக நீ பரிசுத்த ஜனம் என்பதை நினைங்க, மூன்றாவதாக நரகம் ஒன்று உண்டு என்பதை நினைங்க, நான்காவதாக பெற்றார் உன் குடும்பத்தை நினைங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நம் கண்களை மூடி எல்லாம் முழங்கால் படிக்கும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். கொஞ்ச நேரம் இந்த காரியத்தெல்லாம் நம்ம விட்டு இருந்தா இன்னைக்கு தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சிருஷ்டிகரை விட்டுட்டேன், நான் தெய்வத்தை விட்டுட்டேன்,
தெய்வத்தை வணங்குறத தெய்வத்தை நினைக்கிறத விட்டுட்டேன். தெய்வத்தை கத்தாவிய இருதயத்திலிருந்து ஓ அன்றைக்கு சிம்சோன் வாழ்க்கையில போனது போல கத்தர் எப்போதோ என் இருதயத்தை விட்டு போயிட்டார். ஆகினால்தான் ஜபம் இல்லை, ஆகினால்தான் வசனம் இல்லை, ஆகினால்தான் ஆமா வேதத்துடைய அந்த தெய்வீகம் இல்லை, ஆகினால்தான் இன்றைக்கு எனக்குள்ளாக பரிசுத்தம் இல்லை, ஆகினால்தான் இன்றைக்கு நல்ல குணங்கள் இல்லை. கத்தர் எப்போ என்னை விட்டு போயிட்டார், ஆவியானவர் எப்போ என்னை விட்டு போயிட்டார். இன்றைக்கு கூப்பிடுங்க, தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக, உனக்குள்ளாக ஆபத்து வருவதற்கு முன்பதாக, வியாதிகள் வருவதற்கு முன்பதாக, உனக்கு நஷ்டங்கள் இழப்புகள் வருவதற்கு முன்பதாக அவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம், உண்மை நினைக்கிறோம், சிருஷ்டிகரை நினைக்கிறோம். சொல்லுங்க கர்த்தர் நினைங்க, அவரை தேடினா அவரை கண்டடையலாம், அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம சொல்ல போகிறோம், அவரை நினைக்கலாம். இன்றைக்கு உலகத்தை நினைக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டுருங்க, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு அவரை நினைக்க ஆரம்பிப்போம், அவரை தேட ஆரம்பிப்போம், அவரை தேட ஆரம்பிப்போம். அவரே எல்லாம் வல்ல தேவன், பரிசுத்த ஜனம் என்பதை நினைப்போம். அவனுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு, அவனுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் இல்லாம இன்றைக்கு ஆமா எது கழுத எது குதிரை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், கர்த்தருக்காக பிரிக்கப்பட்ட வேர் பிரிக்கப்பட்ட ஜனம் என்பதை நினைங்க, பரிசுத்த ஜனம் என்பதை நினைங்க. நம்ம செய்வதற்கெல்லாம் கையோடு ஒரு காரியம் வருகிறது, நம்ம செய்கிற நல்ல கெட்ட காரியங்களுக்கு கையோடு வருகிறது. ஒன்று நரகம், மற்றொன்று பரலோகம். ரெண்டு காரியத்தை நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டு, நமக்குள்ளாக நரகம் என்பது நிச்சயமாய் உண்டு, அந்த இடத்துல போக கூடாது என்பதை நம்ம நினைக்கலாம். மூன்றாவதாக இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்முடைய குடும்பம், நம்ம குடும்பத்தை நினைச்சு பார்ப்போம். நமக்கென்று ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஏற்படுத்தி இருக்கிறார், பெற்றோர் பிள்ளைகள் என்று ஏற்படுத்தி இருக்கிறார், உடன் பிறந்தவர்கள் சொல்லி ஏற்படுத்தி இருக்கிறார். மற்ற எதையும் யோசிக்காம, மற்ற எதையும் நினைக்காம இன்றைக்கு குடும்பத்தை மாத்திரம் நினைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம தெய்வத்தை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரே ஒருவேளை தவறி இருந்தா இன்றைக்கு எங்களை கத்தாவை சரிப்படுத்துங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி ஏசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ஏசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக சிருஷ்டிகரை நினை என்று சொன்னீங்களப்பா. இன்றைக்கு நாங்கள் உண்மை நினைக்கிறோம். எங்க தேசத்துல தீங்கு நாள் வருந்து கொண்டிருக்கிறதப்பா, அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது கத்தாவே. பஞ்சங்களும் அப்பா தகப்பனே, ஜனங்கள் வாழக்கூடாதபடிக்கு இருக்கிறதான சூழ்நிலையும் வந்து கொண்டிருக்கிற நிலையில இன்றைக்கு நாங்கள் உண்மை நினைக்கிற அந்த சுபாபத்தையும் அந்த ஸ்திராக்கியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தாங்க தகப்பனே. கத்தாவே அது மாத்திரம் இல்லை, நாங்கள் நினைக்க வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்தமுள்ள ஜனம், கர்த்தருக்காக வேர் பிரிக்கப்பட்டதான ஜனம் என்பதை நாங்கள் நினைக்கணும். பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல கெட்ட காரியங்களுக்கு எங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நரகத்துல உண்டு என்பதை நாங்கள் நினைக்கணும். மூன்றாவதாக கத்தாவே எங்களுக்கு குடும்பத்தை, எங்களை பெற்றார எங்களை கத்தாவே அப்பா தகப்பனே
எங்களுக்கு கண்டு நீங்க கொடுத்திருக்கிறதால பிள்ளைகளை நாங்க நினைக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய கர்த்தாவே இந்த செய்தியை கர்த்தாவே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதி நன்மையும் கிருபையும் பாக்கியமும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பற்றி பிடிக்கட்டும் சமாதானத்தோடு குடும்பத்தை நடத்துங்க குடும்பத்தை நடத்த வேண்டியதுக்கு தேவையான எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா எந்த வியாதியின் வேர்களோ எந்த துஷ்ட கிரியைகளோ எந்த தீய சக்திகளோ யாரையும் தொடாதபடிக்கு உங்களுடைய ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க அப்பா விசேஷமாய் இந்த வைரஸ் வியாதிகள் கர்த்தாவே என் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கொடுங்க சீக்கிரமாய் சபையை திறந்து கர்த்தாவே சபையில தெய்வத்தை ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க இந்த லாக்டவுன் எல்லாம் சீக்கிரமாய் முடியட்டும் தேசத்துல பஞ்சம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய ரத்தத்தினாலே வேலி அடைங்க கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் போஷிங்க காப்பாத்து பெரிய காரியம் ஒரு திருக்கரத்துல ஒப்பு கொடு நீங்களே மகிமைப்படுங்க உங்க நாமம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே எல்லாம் சேர்ந்து சொல்வோம் ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்து முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்து அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியே நானே நீ ஐக்கியமும் ஆறுதலும் தேர்தலும் வழிநடத்தவும் சமாதானம் ஆசீர்வாதம் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் God bless you.